வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி ஷிஃப்ட்டு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் ஹைவேஸில் ஓட்டுனுக்கும் போது நாய் ஒன்று நடுவில் குறுக்க வந்துடுச்சு. இப்போ இந்த வண்டியில் இதான் கம்ப்ளைண்ட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி ஓஸு கட் ஆகிடுச்சு. இந்த ஓஸு இன்டர் கூலரும் ஃபுல்லாக கட் ஆகி ஆடுது, ப்ளஸ் இந்த வைப்பர் டேங்கோ உடஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் தான் நம்ம மாற்ற போகிறது. இப்போ இதெல்லாம் தான் நம்ம மாற்றணும். பம்பரு இதெல்லாமே நம்ம மாற்றணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டில் எல்லாமே கழட்டியாச்சு. நம்ம ரேடியேட்டரும் மாற்றணும். ரேடியேட்டரும் நம்ம மாற்றணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டரும் ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. உள்ளே ஃபுல்லாக ரேடியேட்டரும் போயிடுச்சு. ஃபுல்லாகவே அடிபட்டுருக்கு ரேடியேட்டரு. அதே மாதிரி கண்டென்சரும் அடிபட்டுருக்கு. இந்த கண்டென்சரும் மாற்றணும். ஏசி இன்டர் கூலரு இதெல்லாமே இப்போ போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து மாற்ற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர் கழட்ட வேண்டியது தான். இதை கழட்டிட்டு வெளியே கண்டென்சரு, ரேடியேட்டரு, ஃபேன் மோட்ரு மூணுமே அசம்பிள் பண்ணி ரிட்டன் நான் மாட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டோட ரேடியேட்டர் கழட்டியாச்சு. புதுசு அசம்பிள் பண்ணி நான் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் எல்லாமே வாங்கியாச்சு. ஒரிஜினல் மாருதி தான் வாங்கியிருக்கு எல்லாமே. பம்பர் ஃபாக் லாம்பு, வைப்பர் டேங்க்கு, பம்பர் எல்லாமே புதுசு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரேடியேட்டரு, இன்டர் கூலரு, ஃபேன் மோட்ரு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தூக்கி மாட்ட வேண்டியது தான். நான் வண்டியில் மாட்டிட்டு உங்களை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரேடியேட்டர் எல்லாமே நம்ம மாட்டியாச்சு. இப்போ கஸ்டமர் என்ன சொன்னார்னா இன்டர் கூலர் வாங்க அமௌண்ட் இல்லைன்னாவே நம்ம பழைய இன்டர் கூலரே ஒட்ட வச்சுருவோம். இப்போ இதை நம்ம ஒட்டி போட்டால் கொஞ்சம் காசும் கொஞ்சம் மிச்சமாகும் கஸ்டமருக்கு. அதுவும் இல்லாமல் வெறும் காது மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அதை நீங்களே பாருங்கள். இப்போ இது ரெண்டு காது மட்டும் உடஞ்சதுனால எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நம்ம இதை அப்படியே ஒட்டி போட்டு திருப்பி மாட்ட வேண்டிதான். இப்போ ஏசி ஓசும் மாற்றியாச்சு, கண்டென்சர் ரேடியேட்டர் இது எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ பம்பரு இது எல்லாமே நம்ம மாட்ட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் இன்டர் கூலரு, ஏசி ஓசு இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் ஏற்றிட்டு பம்பரு எல்லாமே மாட்ட வேண்டியது தான். நான் பம்பர்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்டர் கூலர் ஒட்டி மாட்டியாச்சு. இப்போ இது ஷேக் கூட ஆகலை. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ஷேக்கு கூட ஆகலை. இதனால் கஸ்டமருக்கு கொஞ்சம் லாபம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பம்பர்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏசி கேஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஷர் போட்டிருக்கோம். ப்ரெஷர் 120 வச்சுருக்கேன். ஏன் இப்போ ஏசி கேஸுக்கு ப்ரெஷர் போடுறோன்னா நம்ம ரேடியேட்டரு, கண்டென்சரு, ஏசி ஓஸ்லாம் மாற்றினதுனால நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் போட்டு தான் கேஸ் ஏற்றணும். எப்போவுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ ஏசி ஓஸ் கண்டென்சர்லாம் மாற்றுறீங்கன்னா முதல் ப்ரெஷர் போட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் இறக்கி விட்டு தான் ஏசி கேஸ் ஏற்றணும். இல்லைனா டைரெக்டாக கேஸ் ஏற்றினீங்கன்னா லீக் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான் அந்த கேஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் தான் ஏற்ற போகிறேன். கேஸ் ஏற்றிட்டு பம்பர்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஷிஃப்ட்டோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வண்டி டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.